மதுரை மேற்கு தொகுதி வார்டு 71 வார்டு 71ல் இன்னைக்கு பழங்கணத்தம் தெற்கு பகுதியில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நியாய விலைக்கடை தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து இன்னைக்கு கட்டி கொடுக்கப்பட்டு அதை திறந்து வைத்து மக்களுக்கு அர்ப்பணித்திருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இந்த பணியை மிக சிறப்பாக செய்திருக்கின்ற போட்டதற்குரிய பகுதிச் செயலாளர் மாமன்ற உறுப்பினருமான அன்பு சோதர பி கே கருப்பசாமி அவர்களும், இந்த வட்டத்துடைய செயலாளர் தம்பி ராஜாராம் அவர்களும், இந்த பகுதியின் கழகத்தின் முன்னோடியும் பிரதிநிதியுமான அன்பு சகோதரர் போட்டதற்குரிய கே பி வரதன் அவர்களும், யமுனா வைரமுத்து அவர்களும், தம்பி வட்டச்செயலாளர் லக்கி முருகன், அன்பிற்கினிய அன்பன் அசோக் அவர்கள், தட்சிணாமூர்த்தி முத்துசாமி, அன்பிற்கினிய கணேசன் சபரீசன் மற்றும் அன்பு சகோதரர்கள் கொடி செல்வகுமார், சதீஷ்குமார், வெங்கட், விங்கடேஷ் பாலா, பிரகாஷ், சீனிவாசன், மணிகண்டன், முகேஷ், சஞ்சய், சந்தோஷ் பாலன், அருண்குமார் ஆகியோர் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். மற்றும் இவர்களோடு பணியாற்றிக்க தம்பி முனிஸ் அனைவருக்கும் இந்த நேரத்தில் யார் பேர் விட்டு போயிருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. அது மட்டுமல்ல, இந்த பகுதியில் பால்சாமி கோனார் சேர்ந்ததில் ரொம்ப குண்டும் குழியுமாக இருந்தது. ரோடு போட முடியாது, மெட்டல் ரோடு போட முடியாதனால 8 லட்சம் ரூபாயில் இந்த பகுதியினுடைய கழக நீர்வாயில் கேட்டுக்கொண்டதற்கிணங்க 8 லட்சம் ரூபாயில் பேவர் பிளாக் சாலை அமைத்து கொடுத்துருக்கோம். அதேமாதிரி கே பி வரதன் சந்து பேவர் பிளாக் சாலை 4 லட்சம் ரூபாயில் அமைத்து கொடுத்துருக்குறோம். மாடக்குளம் பகுதியில் சிறு பாலம் 3 லட்சம் ரூபாயில் கட்டி கொடுத்துருக்கோம் தூய் மேம்பாட்டு நிதியில். மேலும் அருகாமையில் உள்ள மாநகராட்சி பள்ளியான சோமசுந்தர பாரதியார் மேல்நிலைப் பள்ளி கட்டிடத்திற்கு 4 வகுப்பறைகள் 2020ஆம் ஆண்டு திறக்கப்பட்டு 50 லட்சம் ரூபாயில் கட்டப்பட்டு திறக்கப்பட்டிருக்கிறது. முதல் தளம் 4 வகுப்பறைகள் 2023ல் வந்து 30 லட்சம் ரூபாயில் இந்த வார்டில் கட்டி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 2014ல் 2 வகுப்பறைகள் 15 லட்சம் ரூபாயில் கட்டி கொடுத்துருக்கு. சைக்கிள் ஸ்டாண்டுக்கு மேற்கூரை அமைப்பதற்கு 10 லட்சம் ரூபாயும் ஆக அந்த பள்ளிக்கு மட்டும், மாநகராட்சி பள்ளிக்கு மட்டும் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 1,05,00,000 ரூபாயில் செலவழிக்கப்பட்டு மேற்படி அந்த பள்ளியினுடைய மாணவர்களுக்கு வசதி செய்யப்பட்டிருக்கு என்பதை பெருமையோடு தெரிவித்துள்ளேன். அருகாமையில் இருக்கிற பழங்கணத்து மகப்பேறு மருத்துவமனைக்கு புதிதாக 35 லட்சம் ரூபாயில் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டி கொடுக்கப்பட்டிருக்குது. எல்லப்பசாமி கோனார் தெருவில் இந்த சமுதாய கூட அந்த அருகாமையில் 25 லட்சம் ரூபாயில் இந்த பகுதி மக்களுக்காக அங்கே திருமணம் மற்றும் காதணி விழா நடத்துவதற்கு வசதியாக பெரிய கூடம் அமைத்து கொடுத்துருக்கோம். பழங்கணத்தம் அம்மா உணவகம் அருகில் புதிய அங்கன்வாடி மையம் கட்டி கொடுத்துரு 10 லட்சம் ரூபாயில் கட்டி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி படப்பெட்டி தெரு பேவர் பிளாக் சாலை 11 லட்சம் ரூபாயில் தொகுதி மேம்பாட்டு நிதியிலேருந்து போட்டு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தெரியும், மாடக்குளம் கண்மாய் ஏதாவது 1.5 கோடி ரூபாயில் தூர்வாரி கரையெல்லாம் வலுப்படுத்தி மழையெல்லாம் செப்பனிடப்பட்டு இன்றைக்கி என்னுடைய முயற்சியில் கொடிமங்கலம் அருகாமையில் பார்த்தீங்கன்னா 25 கோடி ரூபாயில் தடுப்பணை கட்டப்பட்டு தங்குதடையின்றி மாடக்குளம் கம்மாய்க்கு தண்ணீர் வருகிறது. அந்த தண்ணி வரத்து கால்வாயெல்லாம் தூர்வாரி எங்களுடைய ஆட்சியிலே தூர்வாரப்பட்டு சிறப்பாக செப்பனிடப்பட்டது என்பதும், அதே மாதிரி கோதண்டராமர் கோவில் ஊரணி இந்த அருகாமையில் இருக்கிற கோதண்டராமன் ஊரணியும் எங்கள் காலத்தில் தூர்வாரப்பட்டது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இது மாதிரி பணிகளை இந்த ஒரு வார்டுகளுக்கு மட்டும் அருகாமையில் இந்த மாடக்குண்ம கண்மாய் நிறைந்ததன் மூலமாக முத்துப்பட்டி கம்மாய் இந்த ஊரணி இதெல்லாம் தண்ணி நிரம்புவதற்கு வசதியாக இருக்கிறது.
வருடம் முழுவதும் இப்போ மாடங்குளம் கண்மாயில் எப்போ பார்த்தாலும் தண்ணி நிறைந்திருக்கிற காட்சியை நாம் பார்க்கலாம். இதன் மூலமாக இப்போ பழங்கானத்தம், முத்துப்பட்டி, நம்முடைய ஜெயந்திபுரம், அந்த பக்கம் டிவிஎஸ் நகர், அது மட்டுமல்ல நம்ம எலிஸ் நகர் போன்ற பகுதியில்லாம் தெற்கு பகுதியில் முழுமையாக குடிநீர் கிடைப்பதற்கு இன்றைக்கி ஆழ்குழாய் கிணறுகளில் நிலத்தடி நீர் கூடியிருக்கிறது என்பதை பெருமையோடு தெரிவிச்சுக்கிறேன். சொல்லுங்கள் சார், இந்தியா கூட்டணியை பழி வாங்கணுன்றக்காக தான் இந்த பட்ஜெட்டே போடப்பட்டிருக்குன்னு தமிழக முதல்வர் சொல்லியிருக்கு. அது அவர் வந்து சும்மா நாடகம் ஆடுறாங்க. இப்போ வரும்போது தான் பார்த்தேன், வரும்போது பார்த்தேன், ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, ஒரு ஆளுங்கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. இதெல்லாம் மக்களை ஏமாற்றுறதுக்கு ஒரு நாடகம்தான். இந்த ஊராட்சி பகுதியெல்லாம் வந்து பூரா கூட்டம் நடத்தினார் நம்ம முதலமைச்சர். எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது வாங்க நான் முதலமைச்சரானா என்னை வருஷம் பூரா எப்போ வேணாலும் சந்திக்கலாம், கோட்டைக்கே வரலாம் இடத்து. யார் போய் இது வரைக்கும் சந்திச்சிருக்கா? யாருமே சந்திக்கலை. ரெண்டாவது இவங்க 17 வருஷம் மத்தியில் பாரதிய ஜனதாவோட 10 வருஷம் இருந்திருக்காங்க, காங்கிரஸோடு இருந்திருக்காங்க. 17 வருஷம் ரெண்டு கட்சியிலையும் கூட்டணி வச்சுருக்காங்க. இவங்க காலத்தில் நீட்டு வந்தது. அதே மாதிரி அந்த காலத்தில் அவங்க 17 வருஷத்தில் இவங்க ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளில் 17-18 ஆண்டுகள் தமிழகத்துக்கு நிதியே ஒதுக்கப்படலை. அப்போ இவங்க என்ன செஞ்சாங்க? இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா? மத்தியில் திமுகவை பொறுத்தளவுக்கு அந்த குடும்பத்து தான் நலமாக இருக்குன்னு நினைப்பாங்க. அவங்க கட்சி மட்டும்தான் பார்ப்பாங்க, மற்ற எதையும் பார்த்ததே கிடையாது. அப்படி பார்த்துருந்தாங்கன்னா நமக்கு கச்சத்தீவு மீட்டெடுத்துருக்கலாம், காவிரி பிரச்சனையை முடித்து எடுத்துக்கலாம், முல்லை பெரியார் அணைக்கு எப்போ தீர்வு கண்டிருக்கலாம். எதையும் செய்யலை. அதே மாதிரி ஈழத்தமிழர் படுகொலையை தடுத்திருக்கலாம், எதையும் திராவிட முன்னேற்ற கழகம் செய்யவில்லை. இப்பொழுது கூட ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்பாக விடியல் தருவோம் விடியல் தருவோம்னு சொல்லிட்டு இனி விடியா ஆட்சியாக இருக்கிறது இந்த ஆட்சி. இங்கே 40 சட்டமன்ற உறுப்பினர்கள் பாண்டிச்சேரி உள்பட சென்றிருக்காங்களே, என்ன பணி செஞ்சிட்ருக்காங்க நாடாளுமன்றத்தில்? அதான் நாடாளுமன்ற உறுப்பினர் 40 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பியிருக்கோம். ஏற்கனவே 39 பேர் போனாங்க. என்ன செஞ்சாங்க? குரல் கொடுத்தாங்களா? அதுக்கான பணியை பண்ணாங்களா? அங்கே ஒரு கம்யூனிஸ்ட் நம்ம மதுரையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் என் மக்களுக்கு என்ன பிரச்சனையை விட்டுட்டு செங்கோலை பற்றி பேசுகிறார். தமிழகத்துடைய ஒரு தமிழகத்துடைய பெருமையை நிலைநாட்டக்கூடிய பாராளுமன்றம் இருக்கிறது. அதை தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை, நிதி தேவை, மதுரைக்கு நிதி என்ன தேவை, இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை என்ன ஆச்சுன்னு அவர் பேசலை. இந்த மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு என்னன்று கேட்கலை. சர்வதேச விமான நிலையத்தை பற்றி அவர் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பலை. சரி, மற்ற எம்பிகள் குரல் எழுப்பியிருக்கிறாங்களா? எழுப்பலை. இது மக்களை ஏமாற்றுவதற்காக திமுக நடத்துகிற நாடகம். ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இந்த மின்கட்டண உயர்வை எதிர்த்து கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த சொன்னாங்க. சட்ட ஒழுங்கு மிக மோசமாக இருக்குது தமிழகத்தில், போதைப்பொருள் மாநிலமாக தமிழகம் மாறிவிட்டது என்பதற்காக எங்கு பார்த்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பட்டப்பகலிலே வெட்டி சாய்க்கப்படுகிறார்கள். மதுரையிலே பார்த்தேன், 14 கொலைகள் 2 வாரத்தில் 14 கொலை நடந்திருக்கு. இன்றைக்கி சர்வசாதாரணம் கொலை பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. இன்றைக்கி டைம் பாஸ்க்காக கொலை பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் நடக்குது. இப்படி நடக்கிறத கண்டித்து நடந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இந்த வெற்றியை சகித்து கொள்ள முடியாத திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி மத்திய அரசை கண்டித்து ஏதோ புதிதாக நிதி ஒதுக்காத மாதிரி இவங்க கண்டித்து நாடகம் நடத்துகிறார்கள். இதெல்லாம் சும்மா நாடகம், மக்களுக்கு நன்றாக தெரியும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். எந்த பட்ஜெட்? மத்திய பட்ஜெட்டை பொறுத்தளவுக்கு அதில் எங்கள் முதலமைச்சர் எங்கள் பொதுச் செயலாளர் சொன்னது மாதிரி தமிழகத்துக்கு நிறைய நிதிகள் ஒதுக்காது. நான் சொன்னது மாதிரி குறிப்பாக பல்வேறு நிதிகள் ஒதுக்காதது வருத்தத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. மற்றதெல்லாம் அந்த பட்ஜெட்டுடைய உள்ளே போகும்போது தான் தெரியும்.
அது நமக்கு அதை பற்றி நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன். ஒன்றும் பண்ணலைங்க பொழுது இப்போ நம்மளும் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது தானே சரியாக இருக்குது தமிழக மக்களுக்காக. இல்லைங்க, மக்களுக்கு ஒன்றுமே செய்யலைன்னு எப்படி தெரியும்? அந்த முழுமையான பட்ஜெட் வந்த பிறகு தான், அந்த பட்ஜெட்டுடைய சாரங்கள் தெரிஞ்ச பிறகு தான் இது அவுட்லைனாக கொடுத்துருக்காங்க. எந்தெந்த கெட்டில் பணம் ஒதுக்கியிருக்கிறாங்க இப்போ அப்படின்றத நம்ம அதெல்லாம் முழுமையாக பட்ஜெட் வந்த பிறகு விவாதம் முடிந்த பிறகு தான் இன்னும் அந்த தாக்கல் தான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி திமுக இப்போ கூட தாக்கல் பண்ணாங்க கடந்த முறை. என்ன செஞ்சாங்க? சொன்னதை நிறைவேற்றியிருக்காங்களா? ஒன்றுமே நிறைவேற்றலை. குறிப்பாக நான் சொல்கிறேன், சீன பழமொழி ஒன்று இருக்குது உங்களுக்கு தெரியும், ஒருவருக்கு மீனை சுட்டு கொடுப்பதை காட்டிலும் மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த பழமொழி. அந்த பழமொழியைப்படி தான் அம்மா அவர்கள் மாணவ செல்வங்களுக்கு மாணவர்களுக்கு மடிக்கணி கொடுத்தாங்க. வாழ்க்கையில் உயர வேண்டும், பல்வேறு நிலைக்கு வர வேண்டும், உலகம் சார்ந்த கல்வியை அவர்கள் எட்ட வேண்டும் என்பதற்காக, அறிவு சார்ந்த கல்வியை பெற வேண்டும் என்பதற்காக மடிக்கணி 54 லட்சம் மாணவர்களுக்கு கொடுத்தாங்க. நாங்கள் இருக்கும்போது கொடுத்தோம், எடப்பாடியார் கொடுத்தார். இவங்க என்ன 1000 ரூபா கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட கண்டிஷனை போட்டிருக்காங்க. பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க, தாலிக்கு தங்கம் கொடுத்தோம். யாரும் கேட்டாங்களா? கேட்காமலே கொடுத்தாங்க. இன்றைக்கி எங்கள் அம்மா இல்லை, ஆனால் தாலி அந்த காலத்தில் அவங்க தாலிக்கு தங்கமாக கொடுத்தது. இன்றைக்கி தாலியாக தொங்கிக்கிட்டு எத்தனையோ மாணவிகள், எத்தனையோ திருமணமான பெண்கள் மத்தியில் இன்றைக்கி ஏழை பெண்கள் திருமணம் முடிந்திருக்கு. இன்றைக்கி அதே மாதிரி சைக்கிளில் போகிற பெண்களுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க. எல்லாம் அதே பாடப்புத்தகம் இலவசம் கொடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா 14 வகையான உபகரணங்கள் மாணவ செல்வங்களுக்கு கொடுத்தாங்க. காலில் போடுற பூட்ஸில் இருந்து எல்லாமே இது கொடுத்தாங்க. கற்பிணி பெண்களுக்கு உதவி பண்ணாங்க. இதுதான் வளர்ச்சிக்கான திட்டங்கள். உண்மையான அம்மா வந்து உலக முதலீட்டார் மாநாடு நடத்தினார். எங்கள் எடப்பாடியார் நடத்தினார், உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். எவ்வளோ முதலீடு ஈர்த்தோம், எவ்வளோ வேலைவாய்ப்பு வந்தது. இன்றைக்கி 7 துறை முன்னிலை வந்துச்சுன்னு சொல்லி விளம்பரம் போடுறாங்க, பக்கம் பக்கமாக விளம்பரம் போடுறாங்க. அனைத்து துறையும் முன்னிலையில் இருந்தது எங்கள் ஆட்சியில். இதுக்காக பாராட்டினாங்க, எங்கள் முதலமைச்சர் அம்மாவை பாராட்டினாங்க. அம்மா அதனால தான் நாங்கள் கொடுத்த அத்தனை நலத்திட்டங்களையும் நம்பி தான் அம்மா அவர்கள் 2016 தனித்து சட்டமன்றத்துக்கு நின்றாங்க. 234 தொகுதியிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுத்தினாங்களா இல்லையா? வெற்றி பெற்றாங்க. அது மாதிரி இவங்க என்ன செஞ்சுருக்காங்க? எதுவுமே இல்லை. இது ஒரு நாடகம், மக்களை ஏமாற்ற இது ஒரு நாடகம். மத்திய அரசை சொல்லி சுட்டி காட்டிட்டு நடத்துறது. ஆமாம், இது என்ன பாருங்க, மூணு வருஷமாக அந்த அம்மா உணவகத்துக்கு எந்த நிதியும் கொடுக்கல. உள்ளாட்சி துறையில் தான் நடத்துது, மாநகராட்சி பேரூராட்சி இந்த மாதிரி ஆஸ்பத்திரியில் தான் நடத்துகிறாங்க. இதுக்கு கவர்மெண்ட்டு தான் நிதி கொடுக்கணும், ஒதுக்கீடு பண்ணணும். ஒவ்வொரு ஆண்டும் அதுக்கு அம்மா உணவகத்துக்கு ஒதுக்கீடு பண்ணணும். மாநகராட்சிக்கு பற்றாக்குறை வந்ததுன்னு அதை செய்யணும். அதே மாதிரி கூட்டுறவுத்துறையில் தான் பருப்புகள் வழங்கப்பட்டது, காய்கறிகள் வழங்கப்பட்டது. மாநகர் மதுரை சென்னை போன்ற மாநகரில் வழங்கப்பட்டு மதுரையில் குறைந்த விலைக்கு வாங்கினாங்க. இவங்க எத்தனை கடையில் வாங்கினாங்க? இது வரைக்கும் முதலமைச்சர் எந்த அமைச்சர் போய் ஆய்வு பண்ணார்? இதெல்லாம் தேர்தல் நெருங்குறது என்பதற்காக இந்த அம்மா உணவகத்தை 1 ரூபாய்க்கு ஒரு இட்லி, 3 ரூபாய்க்கு தயிர் சாதம், 5 ரூபாய்க்கு சாம்பார் சாதம். இந்த திட்டம் சிறப்பான திட்டம் என்று சொல்லித்தான் ஆந்திராவில் தொடங்கினாங்க, கர்நாடகத்தில் தொடங்கினாங்க, பல்வேறு மாநிலங்கள் வட மாநிலங்களில் இந்த திட்டத்தை தொடங்கினாங்க. அப்படிப்பட்ட திட்டத்தை இவங்க வந்தோடனே முடக்கிட்டாங்க. அதே மாதிரி அம்மா மினி கிளினிக் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி எத்தனை பேருங்க நமக்கு நாமே திட்டத்தில் இந்த நான் முதல்வர் அதை என்ன மருந்து கொடுக்கறது, ஆஸ்பத்திரியில் ஒருத்தர் காய்ச்சல் வந்துருச்சுன்னா எந்த டாக்டர் போய் உடனே கிராமத்தில் போய் பார்க்குறாரு? ஒரு மினி கிளினிக் இருந்துச்சுன்னா அங்கே போய் அவர் ஈஸியாக 24 மணி நேரம் பார்த்துக்கிடலாம். அந்த 2000 மினி கிளினிக்கு எடப்பாடியார் கொண்டு வந்தாருன்றதுக்காக முடக்கிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 11 மருத்துவக் கல்லூரியும் நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். எங்கள் முதலமைச்சர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கும்போது கொண்டு வந்தார். அவருடைய காலத்தில் 17 மருத்துவக் கல்லூரி, எத்தனை கலைக்கல்லூரிகள், எத்தனை பொறியியல் கல்லூரிகள், இவங்க வந்து எத்தனை பொறியியல் கல்லூரி தொடங்கியிருக்காங்க, எத்தனை மருத்துவக் கல்லூரி கொண்டாந்துருக்காங்க, எத்தனை கலைக்கல்லூரி திறந்துருக்காங்க சொல்ல சொல்லுங்கள். எதுவும் செய்யலை. இப்போ மாணவர்களுக்கு 1000 ரூபான்னு சொல்லி ஒரு
தேர்தல் இருந்ததுனால இந்த மாதிரி மக்களை ஏமாட்டிட்டு இருக்காங்க. இது கூட மாணவ செல்வங்களுக்கு நிச்சயமாக இது வந்து பயனடையாது. இரட்டை இலையை எதிர்த்து நின்றதுல மிகப்பெரிய வருத்தமா இருக்கு. எனக்கு எந்த பதவி வேணாங்க, கட்சி எல்லாம் ஒன்று சேர்ந்து நாட்டை பிடிக்கணுன்றதான் ஆசை இருக்காரு ஓபிஎஸ். அது பொதுச் செயலாளர் பார்த்துக்கிறார், அது பொதுச் செயலாளர் பார்த்து சொல்லிடுவார். ஆ சொல்லுங்க. பொதுச் செயலாளர் வழக்கு நிலுவையில் இருக்குது. இப்போ நேற்று ஹைகோர்ட்ல வந்து பொதுச் செயலாளர் வழக்கு போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வழக்கு நிலுவையில் இருக்கிறப்ப அபிடேவிட்ல எப்படி அதை குறிப்பிட்டீங்கன்னு கேள்வி. அது அதங்க எத்தனையோ தீர்ப்புகள் எங்கள் பொதுச் செயலாளரும் பொதுச் செயலாளர் இருந்தது கோர்ட்டு தீர்ப்பு வர்றாங்க. தொண்டர்கள் நிர்வாகிகள் ஏற்றுக்கொண்டமே பொதுச் செயலாளர்ன்ட்டு. இப்போ ஒருத்தரை வந்து எழுத்துப்பூர்வமாக ஒருத்தர் இவரை பொதுச் செயலாளர்னு சொன்னால் தான் அப்படின்னு இல்லை, சொல்லாமே இன்றைக்கி இன்னைக்கு மக்களால் தானே பாராட்டுறாங்க எடப்பாடியார். இன்றைக்கி கூட அவருடைய ஆட்சி நல்லா இருந்ததுப்பா, இந்த மூணு ஆண்டுகளில் ஒன்றுமே செய்யலை அந்த அரசு அப்படின்னு தானே சொல்கிறாங்க. அப்படி தானே மக்கள் பேசுகிறாங்க. இந்த ஆட்சியை பற்றி இன்றைக்கி வந்து யாருக்கும் மக்கள் மத்தியிலும் சரி மாணவர் அதிகாரி மத்தியிலையும் எல்லா பேருக்கும் இந்த அரசாங்கம் அல்வா கொடுத்துருச்சு. அனைத்து தரப்பு மக்களுக்கும், பொதுமக்களுக்கும் சரி, ஏழைவாளிகளுக்கும் சரி, அரசு ஊழியர்களுக்கும் சரி, ஆசிரியர்களுக்கும் சரி, மருத்துவர்களுக்கும் சரி, அந்த பார்த்திங்கன்னா சுகாதார பணியாளர்களுக்கும் சரி, எந்த இதுவும் திட்டத்தையும் நிறைவேற்றலை. உடனே நிறைவேற்றணும் நிறைவேற்றணும்னு முதலமைச்சர் சொன்னார் எதிர்கட்சியாக இருக்கும்போது. அதே மாதிரி மாதம் மாதம் மின் கட்டணம் எடுப்போம், கட்டணத்தை கணக்கெடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அது கூட எடுக்கலை. இப்போ கட்டணத்தை ஏற்ற மாட்டோம்னு சொன்னாங்க. கட்டண உயர்வு குறித்து ஆலோசனை பண்ணதுக்கே தையக்கா தக்கத்தக்கான குதிச்சாங்க. அன்றைக்கி எதிர்கட்சியாக இருக்கும்போது இதே நம்ம அன்பு முதலமைச்சர் தான் குதித்தார். இன்றைக்கி அவருடைய வருத்தத்தில் மூணு வருஷத்தில் மூணு தடவை ஏற்றிட்டாங்க. நீ அடுத்த வருஷம் ஏற்ற போகிறாங்க. இதுக்கு உதய திட்டம் இவங்க ஏற்றினதுனால உதய திட்டத்தில் கையெழுத்து போட்டதாங்க. அதுக்கு எங்கள் அமைச்சராக இருந்த தங்கமணி எங்களுடைய அமைப்பு செயலாளர் அருமையாக சொல்லியிருக்கார், எங்கே வாங்க ஒரே இடத்துல நம்ம வாதிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதுக்கு ஏற்றுக்கிற தயாரா கிடையாது. மக்கள் மத்தியில் இது சும்மா நாடகம். எதிர்கட்சியாக இருக்கும்போது வெள்ளை கருப்பு கூட பிடிக்கிது, கருப்பு பழுவனை பறக்க விடுறது, ஆளுங்கட்சியானவனு அவர் அடிக்கிறதுக்கு அவரை பிரதமரை கூட்டிகிட்டு வந்து தாஜா பண்ணுறதுக்கு வெள்ளைக்கூட பிடிக்கிறது. இது மாதிரி திமுகவுக்கு சர்வசாதாரணமான நாடகம் எப்போவுமே அப்படி தான். எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒன்று பேசுவாங்க, ஆளுங்கட்சியாகிட்டால் அதை அப்படியே மாற்றி போட்டுருவாங்க, அடுத்த தேர்தலை நோக்கி நாடகமாட பார்ப்பாங்க. அதுதான் இப்போ நடக்கிற இன்றைக்கி நடக்கிற போராட்டம் வந்து இந்த போராட்டத்தை மக்கள் ரசிக்கவில்லை, யாருமே ரசிக்கலை இந்த போராட்டத்தை என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சு. சார், உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் ஆக போறாரு, உங்கள் கண்ணோட்டத்தில் எப்படி? எங்கள் கண்ணோட்டத்தில் இல்லைன்னங்க, எத்தனையோ பேர் அந்த கட்சியில் அதை அவரே திணிக்கப்பட்டவர் தான். இதே நம்மளுடைய முதலமைச்சர் என்ன சொன்னார் எதிர்கட்சியாக இருக்கும்போது, நான் மட்டும்தான் அரசியல்ல, எனக்கு பிறகு அண்ணா திமுகவில் யாரும் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர், என் மகனோ என் மருமகனோ வேறு யாரும் நாங்கள் இந்த கட்சிக்கு பதவிக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னாரா இல்லையா? சொன்னாரா என்ன தம்பி? அவர் சொன்னார். அவர்கிட்ட கேளுங்க, நீங்கள் எப்படி சொன்னீங்க? இப்போ அவரை இளைஞரணி செயலராக்குனாரு, அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குனாரு, இப்போ துணை முதலமைச்சர் ஆக போகிறாருன்றாங்க. இது அந்த கட்சியை வந்து கட்சி கிடையாதுங்க, அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் ஜனநாயக இயக்கம். இது கீழே இருக்க தொண்டரும் மேலே தலைவராகலாம், பொதுச் செயலாளராகலாம், முதலமைச்சராக. திமுகவில் அப்படி கிடையாது, வாரிசுகள் தான் வர முடியும். இன்றைக்கி திமுகவில் என்னன்னா அவங்களுடைய குடும்பம்தான் பெரியது. இன்றைக்கி நம்ம மூத்த அமைச்சர் துரைமுருகனே என்ன சொல்கிறாரு, இன்ப நிதி வந்தால் கூட அவரையும் நாங்கள் தோளில் தூக்கிட்டு போவோம். நேரும் அப்படி தான் சொல்கிறார். எப்படி பொதுவாக வந்து அவங்க கட்சியில் வந்து அது கட்சியே கிடையாது, அது ஒரு கம்பெனி பிரைவேட் லிமிட்டடு. திமுக என்றது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கருணாநிதி குடும்பத்தினுடைய பிரைவேட் கம்பெனி. இன்றைக்கி அந்த கம்பெனியினுடைய மேனேஜராக முக அவர் நம்ம ஏற்கனவே கலைஞர் இருந்தார், இப்போ முக ஸ்டாலின் இருக்கிறார், இனி அவருடைய மகன் உதயநிதி வருவார். அந்த கட்சியில் ஜனநாயகத்தை எதிர்பார்க்க முடியாது. நிச்சயமாக அந்த நூலகம் என்னுடைய பார்வைக்கு வந்ததுன்னா கட்டி கொடுத்துருவோம், நம்ம நிதியிலே கட்டி கொடுத்துருவோம். அசோக்கு ஆட்சியில் வந்து படங்கள் எதுவுமே ஃப்ரீயாக வெளியிட முடியல, ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்றாரு.
அதான் இவங்க வந்தாங்கனால எந்த துறையும் சுதந்திரமாக ஜனநாயக முறைப்படி இயங்க விடுறதே இல்லை. இன்றைக்கி எல்லோரும் பயந்துக்கிட்டு தான், இப்போ பார்த்தா ரெட் ஜைன் மூவிஸுக்கு படத்தை கொடுக்கணும், அவங்க டிவி முரசொலிக்கு படம் ரைட்ஸை கொடுக்கணும், இல்லைன்னா சன் டிவிக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் தியேட்டரெல்லாம் கிடைக்கும். இன்றைக்கி தியேட்டரெல்லாம் மொத்தமாக குத்தகைக்கு பிடிச்சிட்டாங்க. இன்றைக்கி இதைத்தான் அவர் சொல்கிறாரு. சாதாரண அது மினிமம் பட்ஜெட்டில் எடுக்கிற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, மினிமம் பட்ஜெட்டில் எடுக்கிறாங்களா படங்கள், அந்த படங்கள்லாம் ரிலீஸ் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது. காரணம் என்னென்னா தியேட்டர் கிடைக்கல. தியேட்டர் யார்கிட்ட இருக்குது? உதயநிதிக்கிட்ட இருக்குது. விளையாட்டுத்துறை விளையாட்டுத்துறை அமைச்சருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதனால தான் அது அவர் கட்சி நடத்தட்டும், நடத்தின பிறகு பார்ப்போம். எங்களை பொறுத்தளவுக்கு யார் எங்கே நடத்தினாலும் அவர் வர்றதை பற்றியோ வைக்கிறத பற்றியோ எங்களுக்கு எந்த ஆட்சியும் இல்லை. ஜனநாயக நாட்டில் அவர் ஏற்கனவே விஜய் வந்து எங்களுடைய பொதுச் செயலாளருக்கும் வாழ்த்து சொல்லியிருக்காரு, அதே மாதிரி எங்கள் பொதுச் செயலாளர் வாழ்த்து சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பரஸ்பரசமானது. இது ஜனநாயக நாடு, யார் வேணாலும் கட்சி தொடங்கலாம், யார் வேணாலும் செய்யலாம். இப்போ நீங்கள் கூட கட்சி நவநீதம் கூட கட்சி தொடங்கலாம், அவ்வளோதான். நீ மாநாடு நடத்தலாம். மக்கள்கிட்ட கொஞ்சம் எழுச்சிகள்லாம் அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். சரி சரி, வாங்க.